வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெட் போர்டிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க. இப்போ வந்துட்டு பெட்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க. ஸோ பெட்ஸ்க்காக வந்துட்டு நிறைய செலவு பண்ணவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருக்கணும். அது ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓனாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்ட்னா வந்து நீங்கள் ஓனர்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி பெட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு. அப்பார்ட்மெண்ட் டைப்னா அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பேஸ், இண்டிவிஜுவல் இடமா இருந்தால் உங்களுக்கு வெல் அண்ட் குட், நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜஸ், அதாவது வந்து கூண்டு தேவை. இப்போ ஒரு 20-50 கூண்டு வரைக்கும் உங்களுக்கு தேவை. இப்போ சின்ன லெவல்னா இப்போ சின்ன பப்பீஸ் வந்து குட்டி பப்பீஸ் வளர்க்க போறீங்க, கேட்டோடைய குட்டி கிட்டன் வளர்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி கேஜஸ் வேணும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய டாக்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு அதுக்கு கேஜஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட்ஸ் உங்களுக்கு தேவை. பெட் ட்ரைனர் ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹையர் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 15-20 டேஸ் ட்ரைனிங் இருக்கும் பெட் ட்ரைனிங். அந்த பெட் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களே கூட இதை ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த திங்ஸ், இந்த 4 விஷயம் இருந்தால் போதும் இந்த பெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப 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 ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், ட்ரெண்டிங்கில் இப்போ போயின்னு இருக்குங்க. ஏன்னா பெட்ஸ்க்காக நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. பெட் போர்டிங்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஊருக்கு எங்கன்னா போகிறாங்க ஒரு 10 நாள் அப்படின்னா அந்த பெட்டை வந்து கூட கூட்டிகிட்டு போக முடியாது, அந்த டாகியோ கேட்டியோ வந்து கூட கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த பெட்ஸை வந்துட்டு ஒரு பெட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்துட்டு அந்த பெட்டை வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கேற்ற எல்லா செலவும் வந்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதை பற்றி தான், அதுதான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் சிம்பிளாக சொன்னால். இப்போ இதை தவிர்த்து இதுக்கு வேறு என்னென்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட் க்ரூமிங், அதாவது வந்துட்டு பெட்டு வந்துட்டு நார்மலாக இப்போ ஹாஸ்டல் மாதிரி அது வந்துட்டு ஒரு 10 நாள் போகிறாங்க அப்படின்னா அந்த பெட்டை வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ அது குட்டியிலேருந்து பெரிய டாக் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஒரு 500 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பெட் க்ரூமிங், அதை இப்போ ஹேர் கட் பண்ணணும் அந்த பெட்க்கு, அந்த பெட்டை வந்து வாஷ் பண்ணணும், அதாவது குளிக்க வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் தனி. அது இல்லாமல் வந்து பெட்க்கு வந்துட்டு பெட் ஹேர் பேண்ட் இருக்குது, அப்புறம் பெட்க்கு மாற்ற பேங்கிள்ஸ் இருக்குது. பெட்ஸ் வந்து விளையாடும், அதோடைய பொருட்கள் நிறைய, அது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் குழந்தைங்களை எப்படி நம்ம பார்த்துக்குறோம், குழந்தைங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கி கொடுப்போம் விளையாடுறதுக்கு, அதே மாதிரி தான் பெட்க்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் மூலயமாவும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணலாம். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க பெட்ஸ்க்கு. எது எப்படின்னா இப்போ சிட் அப்படின்னா அது உட்காரணும், அதுக்கப்புறம் எங்கே அது டாய்லெட் போய் போடணும், அந்த டாய்லெட் பாட் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதில் போய் தான் நீ டாய்லெட் போகணும். அடிக்கடிக்கு வந்துட்டு எங்கே வேணாலும் இப்போ ஹாலில் போயிடும், பெட்ரூமில் போயிடும் வளர்க்குறப்ப பெட்லையே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குறிப்பிட்ட இடத்துல போய் தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அது பெட்க்கு வந்துட்டு ஒரு மட் மாதிரி இருக்கும், அதில் போய் தான் வந்துட்டு அந்த பெட் வந்துட்டு போகணும் டாய்லெட் யூரின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கறது மூலயமா ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் பெட் ஃபுட்ஸ் வந்து ஹோல்சேல் ஸ்டேட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பெடிகிரி அப்புறம் ராயல் கேனான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஹோல்சேல் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் அது மூலயமா கூட ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் பெட்ஸ் வந்துட்டு தங்க வைக்கிறதா தான் பெட் ஹாஸ்டல்ன்றது, ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலாக ஒரு 5000 ருபீஸ் ஒரு பெட் தங்க வைக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் பெட் ஸ்விம்மிங் ஃபூல்ன்றது இப்போ புதுசாக வந்துருக்குங்க. பெட்ஸ்க்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்ல லாபம். ஒரு மணி நேரத்துக்கே நீங்கள் 300 ரூபா குறைஞ்சபட்சம் வாங்கலாம் ஒரு பெட்க்கு ட்ரெயின் பண்ணுறது. 10 பெட் நீங்கள் பண்ணாலே 3000 ரூபா உங்களுக்கு அசால்ட்டாக வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கேற்ற ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கணும், ஸ்விம்மிங் ஃபுல் அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் டிக் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்தே உங்ககிட்ட வருவாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. பெட்டில் இருக்கிற பூச்சி, பெட்க்கு மேலே இருக்கிற பெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நீக்கிறதுக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரெகுலராக பெட் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. இதுக்கு சார்ஜஸ் வந்து 150 ருபீஸ் ஒரு ஒன் டைம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கலாம். பெட் வேக்சினேஷனுக்கு மட்டும் பெட் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தரை நீங்கள் ஹையர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு சார்ஜஸ் மாதிரி மந்த்லி கொடுத்துட்டோன்னா வேக்சினேஷன்ஸும். ஸோ ஆல் இன் ஆல் உங்களுடைய பெட் போர்டிங் அந்த இதுலேயே கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தேடி அவங்க வருவாங்க. இதை மட்டும் இல்லைங்க, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு
டாகு, கேட்டு, ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸ் இந்த நாலுமே நீங்கள் பண்ணலாம். இப்போ டாகு கேட்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் பிடிக்கும். இப்போ ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் பிடிக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு. ஆனால் சார்ஜஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி சார்ஜஸ் தாங்க. ஸோ வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயின்னு இருக்கு இப்போதைக்கு. உங்களுக்கு சாம்பிள் வெப்சைட்ஸ் ஏதாச்சும் வேணும், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸில் போதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள், அந்த வெப்சைட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல பாப்புலேட்டட் ஏரியா, ஒரு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஏரியாஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரீ வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய என்னென்ன சர்வீஸ், இப்போ இந்த மொத்தமாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த 8 விதமான சர்வீஸ், அந்த சர்வீஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெட்டை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெட் லவர்ஸால் தான் இது பண்ண முடியும். பெட் வந்து பிடிக்காதவங்க, அதை தொட்டாலே அலர்ஜி, பெட்னாலே வேண்டான்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சூட் ஆகாது. பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது சூட் ஆகுமான்றத பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா வேலையுமே இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வரும். பெட் டாய்லெட் கிளீனிங் முதல் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வரும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகேனா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும் போட்டுருங்க. தேங்க்யூ.